வணக்கம் அன்பு சொந்தங்களுக்கு, சரி காயத்ரி சர்வீஸ் சென்டர். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீத்தி ட்ரெண்டி மாடல் தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னா, லோ ஹீட் ப்ராப்ளம் சொல்லி தான் நம்ம கஸ்டமர் ஒருத்தர் கொடுத்துருக்காப்புல. பட் இதில் என்ன, நம்ம லோ ஹீட் அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரீசெட் தான் மாற்றுவோம். இப்போ நமக்கு 501 போட்டிருப்போம் ப்ரீசெட்டு, அதை சேஞ்ச் பண்ணுவோம். பட் ப்ரீசெட் மாற்றியும் நமக்கு என்ன ஆகுனா, சம்டைம்ஸ் நமக்கு சேம் அதே ஹீட் விட்டு விட்டு தான் வரும், லோ ஹீட்டு தான் வரும், சரிங்களா? அப்புறம் ஈஸியாக வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கெப்பாசிட்டி மாற்றுவீங்க, 5 MFT கெப்பாசிட்டி சேஞ்ச் பண்ணுவீங்க, கரெக்டுங்களா? லோ ஹீட்டுக்கு வந்து மேக்ஸிமம் ப்ரீசெட் மாற்றிட்டோம், கெப்பாசிட்டி மாற்ற போவீங்க, இதையும் மாற்றிட்டீங்க, அதே கம்ப்ளைண்ட் தான். அடுத்து என்ன பண்ணுவீங்க, 0.33 மாற்றுவீங்க, அதே கம்ப்ளைண்ட் தான். அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி வந்தீங்கன்னா இங்கே 820K ரெசிஸ்ட் வரும், அதை சேஞ்ச் பண்ண பார்ப்பீங்க, சேம் அதுவும் உங்களுக்கு அதே கம்ப்ளைண்ட் தான் வரும். அப்படியே ட்ரெஸ் பண்ணுவீங்க, இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டர் ஜம்பர் போட்டு போகும், இங்கே SMD காம்பனெலாம் செக் பண்ணுவீங்க, இல்லை கலட்டுவீங்க, அப்போ இந்த இடம் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடும். இல்லை டேமேஜ் பண்ணலை, சரி அப்படியே விட்டுட்டீங்க, 18 volt செக் பண்ணுறீங்க, அதுவும் பக்காவாக இருக்குது, ப்ரீசெட்டும் ட்ராக் செக் பண்ணி பார்க்குறீங்க, அதெல்லாம் ஓகே. பட் நீங்கள் இத்தனையும் செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ரீத்திலே வந்து 2 type மாடல் இருக்குது, சரிங்களா? ரெண்டு டைப் மாடல் இருக்குது, அதாவது இந்த ப்ரீசெட்டு செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ட்ராக் பார்த்தீங்கன்னா நேராக ஐசிக்கு வந்துடும். இன்னொரு ட்ராக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 330 ohms, சரிங்களா? நல்லா கேட்டுக்கோங்க, 330 ohms SMD ரெசிஸ்டர் வரும். இந்த ப்ரீசெட்டோட இந்த லெக்கு வந்து இந்த ரெசிஸ்டர் மூலியமாக தான் உங்களுக்கு இந்த ஜம்பர் மூலியாக போய் நேராக ஐசிக்கு வரும், சரிங்களா? செக் பண்ணுங்கள், இப்போ இந்த ரெசிஸ்டர் மூலியமாக இங்கே வந்து இந்த ஜம்பர் போட்டு இங்கே வந்து இந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா நமக்கு நேராக எங்கே போகுது, அதாவது பார்த்திங்கன்னா எமீட்டரில் போய் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதாவது ப்ரீசெட்டோட ஒரு ட்ராக்கோடது. இன்னொரு ட்ராக் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவாக செக் பண்ணுவாங்க, ட்ராக் மிஸ் பண்ணாமல். இப்போ இதை நம்ம செக் பண்ணுறோம், இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு SMD ரெசிஸ்டர் போட்டு நேராக உங்களுக்கு ஐசியோட சென்டர் பின்னுக்கு வந்துடுது, சரிங்களா? அப்போ ஒன்று வந்து கிரவுண்டிங் பண்ணியிருப்பாங்க, ஒன்று வந்து ஐசிக்கு வரும். அப்போ இந்த ரெசிஸ்டர் தாண்டி 330 ohms ரெசிஸ்டர் இங்கே கொடுத்துருப்பாங்க, நல்லா கேட்டுக்கோங்க, 330 ohms தான் கே வேல்யூ கிடையாது. அப்போ இந்த ரெசிஸ்டர் என்ன ஆகுனா உங்களுக்கு மெக் வேல்யூவில் மாறிடும், 1 meg இல்லைனா 2 meg இந்த மாதிரி வந்துடும். அப்போ நீங்கள் என்ன தான் இங்கே ப்ரீசெட் போட்டிங்கனாலும் இங்கே லோ ஹீட்டே தான் இருக்கும், E0 வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த SMD காம்பனண்ட் நீங்கள் கலட்டுறீங்க, இதை கலட்டிட்டு ஒரு 330 ohms ரெசிஸ்டர் போடுங்க. இப்போ அதுக்காகவே தான் நம்ம பார்த்திங்க அப்படின்னா SMD காம்பனண்ட் ரெசிஸ்டர் பாக்ஸு வாங்கி வச்சுருக்கோம், 0R அப்படிங்கிறது இது வந்து ஜம்பர் தான், சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு கம்பி ஃபியூஸ் கம்பி அடிக்கிறதுக்கும் இந்த ரெசிஸ்டர் போடுறதும் சேம் தான். இது வந்து 1 ohms, சரிங்களா? இது 1.5 ohms, இது 2.2 ohms, இது எல்லாமே ஓம்ஸ் வேல்யூ தான். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 33 இங்கே இருக்குது பாருங்கள், 330 ohms. நம்ம இந்த SMD ரெசிஸ்டர் தான் நம்ம இந்த இடத்துல நம்ம சால்வ் பண்ண வேண்டியது. உங்கள்கிட்ட SMD இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட SMD இருக்குது. இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜிபேல அமௌண்ட் கூட அமுச்சிட்டாப்பில், அவருக்காக தான் நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். SMD எல்லாமே SMD காம்பனண்ட் தான். பட் அவர் அட்ரஸ் எங்கிட்ட இருக்குது, பட் அவர் ஃபோன் நம்பர் என்ன நேமில் சேவ் பண்ணி வச்சுன்னு எனக்கும் தெரியல. நம்ம இந்த நண்பர் நம்ம இந்த வீடியோ பார்த்தாருன்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள், இது உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா அவர் அமௌண்ட் அமுச்சிட்டா இருப்பாவும், எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அவருக்கு என்னால் சென்ட் பண்ண முடியலையே அப்படின்ட்டு ரெண்டு பாக்ஸ் கேட்டிருந்தார், நான் 2 extra வச்சுருக்கேன். நண்பரே, நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள், ஏன்னா உங்கள் அட்ரஸ் இருக்குது, அதில் அட்ரஸில் ஃபோன் நம்பர் மென்ஷன் பண்ணணும், அட்ரஸே இல்லைனாலும் ஃபோன் நம்பர் கம்பல்சரி கொரியருக்கு தேவை. ஓகே, இப்போ நம்ம இந்த SMD காம்பனண்ட் நம்ம மார்க்கெட்டில் அவைலபிள் தான், உங்களுக்கு வேணா கூட நான் உங்களுக்கு கொரியர் பண்ணுறேன். இதோட பாக்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 125 வருது, சரிங்களா? எல்லா வேல்யூ ரெசிஸ்டரில் SMD வந்துடும். அதுபோக உங்களுக்கு SMD டிரான்சிஸ்டர் வேணுனாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாம், NPN PNP டிரான்சிஸ்டர் இதுவும் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ரெசிஸ்டர் வந்து கழட்டிட்டு வேறு ரெசிஸ்டர் போட்டு எப்படி ஹீட் ஆகுங்கிறது பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த SMD நம்ம கழட்டிடலாம். எப்பவுமே SMD கழட்டும் போது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி குத்தி கழட்டிட வேண்டாம், நல்ல ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் SMD நீங்கள் மேலே தூக்குனீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும், சரிங்களா? நம்ம அழகாக கழட்டிட்டோம்.
இப்போ இந்த இடத்துல ட்ராக் நமக்கு கட் ஆகாமல் நீட்டாக க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ இந்த எஸ்எம்டி காம்பனண்ட் நம்ம செக் பண்ணி பார்ப்போம், என்ன வேல்யூ வருதுங்கிறது நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். முந்நூற்றி 30 ஓம்ஸ் தான் நமக்கு வரணும். அந்த ரெசிஸ்டர் பார்த்திங்கன்னா நமக்கு 330 ஓம்ஸ் வரணும், பட் இது என்ன வேல்யூ வருதுங்கிறது நம்ம பார்த்துடலாம். நமக்கு அந்த ரெசிஸ்டர் ஓப்பன், சரிங்களா, அந்த ரெசிஸ்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ எந்த ஒரு கண்டினியூட்டியுமே நமக்கு இல்லை, அப்போ நமக்கு லோ ஹீட்டு தான் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த ரெசிஸ்டர் நம்ம வேறு ஒன்று போட்டுக்கலாம். அதே 330 ஓம்ஸ் நம்ம அந்த இடத்துல போட போகிறோம். பார்த்தீங்களா, 330 ஓம்ஸ் ஆர்ன்னு போட்டிருக்கோம். 336ங்கிறது நமக்கு 330 ஓம்ஸ். இப்போ நம்ம இதிலிருந்து ஒரு எஸ்எம்டி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது பார்த்து எஸ்எம்டி வந்து மிஸ் ஆகிடாமல், ஏன்னா ரொம்ப ரேரு கிடைக்கிறத, அதாவது 3331 அப்படிங்கிறது 330 ஓம்ஸ், சரிங்களா. இப்போ இந்த எஸ்எம்டி காம்னு நம்ம எப்படி சால்விங் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நீங்கள் எப்பவுமே அந்த இடத்துல கொஞ்சம் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க, சரிங்களா. பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அது எஸ்எம்டி அதுக்கு மேலேயே வச்சு லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இடத்துல நான் எஸ்எம்டி காம்னட் வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த இடத்துல மெதுவாக சால்டிங் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அந்த இடத்துல கரெக்டாக பக்காவாக சால்டிங் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த இடத்துல பக்காவாக சால்டிங் பண்ணியாச்சு, நீட்டாக அந்த இடத்துல க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு ஹீட் ஆகுதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணிட்டு நான் மேலே தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நமக்கு நல்லாவே ஹீட் எடுக்குது, நீங்கள் ஹீட் ஆகுது நல்லாவே பார்க்கலாம், சரிங்களா. முதல்ல லோ ஹீட் இருந்துச்சு, இப்போ நமக்கு பக்காவாக ஹீட் ஆகிட்டுருக்கு. 7 வைக்கும் போது விட்டு விட்டு தான் ஆகும், 8 வரும்போது விட்டு விட்டு தான் வரும், 9 வைக்கும் போது நல்லாவே உங்களுக்கு ஹீட் வரும். வந்து 6 வச்சிருக்கேன், 6 வரைக்கும் மீடியமாக விட்டு விட்டு ஆகும். 7 வந்துட்டோம்னால நார்மலாக நமக்கு நல்லா ஹீட்டாக ஆரம்பிச்சுக்கும், சரிங்களா. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் அடுப்பும் பக்காவாக ரெடி பண்ணலாம். பட் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்கள். பட் எஸ்எம்டி காம்பனண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நோண்டி கெடுத்துட வேண்டாம். உங்களால் முடியலன்னா எங்கள்கிட்ட கொரியர் பண்ணி விடுங்க, பக்காவாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம், சரிங்களா. ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம், சிரமமே பட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நான் டவுட் நான் சொல்கிறேன், முடியலன்னா எனக்கு கொரியர் அனுப்பிச்சுடுங்க, நம்ம பக்காவாக ரெடி பண்ணிக்கலாம். எப்பவுமே நீங்கள் வந்து 501 ப்ரீசெட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 10 ஓம்ஸ் ரெசிஸ்டர் போடுங்க, இல்லைனா 20 ஓம்ஸ் ரெசிஸ்டர் போடுங்க, 22 ஓம்ஸ் ரெசிஸ்டர் போடுங்க. மேக்ஸிமம் நீங்கள் ரெசிஸ்ட் வேல்யூ கம்மியாக போட 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 என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஹீட் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். அதிகமாக நீங்கள் போட போட என்ன ஆகுனா உங்களுக்கு ஹீட் அதிகமாகும்,
அப்படிங்கும்போது உங்களுக்கு ஐஜிபிடி சீக்கிரமே கம்ப்ளைண்ட் வரும். மேக்ஸிமம் ஒரு 20 ஓம்ஸ்லேருந்து ஒரு 10 ஓம்ஸ் போடுங்க, பக்காவாக இருக்கும். இல்லைனா ஒரு 330 ஓம்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டாக இருக்குங்க, ஒரு ப்ரீசெட் போட்ட மாதிரி தான். 330 ஓம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு ஆரஞ்சு ப்ரௌன் சரிங்களா, கரெக்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் 10 ஓம்ஸே போடுங்க, பரவாயில்ல. இப்போ நமக்கு பக்காவாக இந்த அடுப்படி ஆச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த ரெசிஸ்டர் நீங்கள் எஸ்எம்டி ரெசிஸ்டர் மாற்றி விட்ருங்க. ஏன்னா இப்போ அவர் கொண்டு வந்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவர் கொஞ்சம் நோண்டினங்காட்டி எனக்கே ரொம்ப இவ்வளோ நேரம் டைம் எடுத்துச்சு. ஏன்னா எஸ்எம்டி எல்லாமே ட்ரை, ஃபுல் ட்ரையாக இருந்தது. ஏன்னா இந்த டிரான்சிஸ்டரும் பார்த்தீங்கன்னா ட்ரையில் வந்து சின்ன ஒரு பிசுறு ஷார்ட் ஆகிட்டு இருந்தது, அதையும் நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம். க்ளீன் பண்ணிட்டு பக்காவாக போட்டு இப்போ அந்த ரெசிஸ்டர் மாற்றி நம்ம ரெடி பண்ணி இப்போ வேலை முடிஞ்சு அடுத்த பதிவில் தரமான பதிவில் நம்ம சந்திக்கலாம். நான் இப்போ சொல்லிட்டேன், இந்த ட்ரெண்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது. 501 வரும், 500 ஓம்ஸ் ரெசிஸ்டர் வரும், 10K ரெசிஸ்டரும் வரும். இந்த 10K ரெசிஸ்டர் இருக்க வேண்டிய இடத்துல 501 போட்டு ஒர்க் ஆகலை, ஒர்க் ஆகலைன்னு போட்டு போட வறுத்து எடுத்து புகைச்சி சின்ன வண்ணம் ஆக்கிட வேண்டாம். 10K இருந்தால் 10K மட்டும் போடுங்க, 500 ஓம்ஸ் இருந்தால் 500 ஓம்ஸ் மட்டும் போடுங்க சரிங்களா. ஓகே, நன்றி வியூவர்ஸ், அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.